வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதினா புலாவும் வெஜ் மஞ்சூரியன் எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். நம்ம புதினா புலாவுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணும், அதுக்காக நான் இப்போ கடாயில் வந்து ஆயில் வச்சு ஊற்றிருக்கேன். கொஞ்சம் போல் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் நைட் டின்னருக்கு தான் செய்கிறேன். அதாவது ஹோட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும்போது ஏதாவது ஒரு மஞ்சூரியன், சில்லி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் குழந்தைங்க கேட்பாங்க. ஸோ அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துனாங்கிறதுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி வந்து அதோட சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுன்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புளி ஒரு சின்ன சைஸ் அளவு போட்டுக்கிறேன். நான் இது வந்து ரெண்டு பேத்துக்கு செய்கிற அளவு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய செய்யலை, அதனால் கொஞ்சமாக செய்கிறேன். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு கை நிறைய புதினா இலை போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இதை கையில் பிடிச்சிங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக வரும். இப்போ கொஞ்சம் போல் தேங்காய் துருவல், இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கிட்டோம். அவ்வளோதான் இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம்னா புதினா புலாவுக்கான பேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடாயில் வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஊற்றிருக்கேன் நான், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நெய்யில் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் போகிற உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபடட்டும். இதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு இதோட தாளிச்சிட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பூண்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டுக்கிட்டேன். அதே போல் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் நிறைய சாப்பிடணும், நிறைய கூட போடலாம், நல்லாவே இருக்கும். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிறத கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக. இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். சாப்பாட்டில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன், அதனால் இந்த பேஸ்ட்டுக்கு தகுந்தவது மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டு நம்ம இதோட சேர்த்துக்கணும். பேஸ்ட் நல்லா வந்து பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இதுக்கு பச்சை வாசனைலாம் போக தேவையில்லை, ஏன்னா நம்ம வதக்கி தான் அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு பச்சை வாசனைலாம் எதுவும் தேவையில்லை. இப்போ பேஸ்ட் வந்து நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெயெல்லாம் நெய்யெல்லாம் தக தகன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் நான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து வெஜ் மஞ்சூரியன் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரியவங்க கட் பண்ணி வச்சுட்டு இதில் சில்லி போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவே குறைச்சிவோ சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கடலமாவு சேர்த்துக்கலாம். இது வந்து வெஜ் மஞ்சூரியனுக்கு வந்து நான் இன்னும் கேப்பேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கலக்கிக்கணும். கலந்துக்கிறதுக்கு அப்புறமா நம்ம கேபேஜ் இதோட சேர்த்துக்கணும். உங்களுக்கு கேபேஜ், கேரட்டு எது இருந்தாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேபேஜ் மட்டும் தான் செய்ய போகிறேன். கேபேஜ் நிறையா இருந்தனால சரி வெஜ் மஞ்சூரியனாக செஞ்சால் குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்களுக்காக அது மாதிரி பண்ணுறேன். இப்போ இதை நல்லா பெசரி விட்டுட்டு இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்த்து தேவையில்லை. முட்டைக்கோஸில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம்னா அந்த இரமே போதும். இப்போ இது மாதிரி பால் பாலாக செஞ்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த பாலெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொறியட்டும். இது நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி மஞ்சூரியன் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இதை அப்படியே பொறிச்சு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் மஞ்சூரியனுக்கான உருண்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மஞ்சூரியன் செஞ்சுக்கிறதுக்கு சாஸ் வந்து நான் வீட்லேயே தான் ரெடி பண்ணுறேன். இது வந்து இமீடியட்டாக செய்கிற சாஸ் ரெண்டு தக்காளி கொஞ்சம் போய் சுகர் மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கடாயில் ஆயில் ஊற்றி ஒரு பண்டு ஒரு பல் பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கும். நம்மளோட சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஊற்றிக்கணும். இதில் நீங்கள் கொஞ்சம் போல் வினிகரும் சேர்த்து அரைச்சிக்கணும். அதாவது ரெண்டு தக்காளி, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, வினிகர் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நம்மளோட சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாஸை ஊற்றிக்கலாம். சாஸ் வந்து பச்சை வாசனைலாம் போக இதுலேயும் நம்ம போக வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாஸை ரெடி பண்ணணுன்னா இதே பேஸ்ட்டாக நல்லா கடாயில் ஊற்றி நல்லா சுண்டனதுக்கப்புறம் தான் அப்படியே வந்துடலாம். நான் இதுலேயும் நல்லா சுண்ட வச்சுக்கிறக்காக அப்படியே வந்து இமீடியட்டாக வந்து சேதக்காக அப்படியே போட்டுருக்கேன். இது நல்லா வந்து கொதிச்சு அதில் பச்சை வாசனைலாம் போய் சாஸ் நிலைமைக்கு வரணும். பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் கூட சோயா சாஸ் கொடுத்துக்கிறேன். சோயா சாஸ் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சாஸாக சூப்பராக தான் இருக்கும். நான் கொஞ்சம் போல் சோயா சாஸ் மட்டும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக கடையில் வாங்க சாஸ்க்குள்ளே இருக்கு பார்த்திங்களா. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் இதோட சேர்த்துக்கணும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான வெஜ் மஞ்சூரியன், அதாவது கேபேஜ் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். ஹோட்டல் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேங்க. குழந்தைங்க ஹோட்டல் போகலாம் கூப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. நம்மளோட புதினா புலாவும் கேபேஜ் மஞ்சூரியனும் ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.